ஹாய், வெல்கம் டு விநாயக ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஆன்டிக் பீட்ஸை வச்சு எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிக் பீட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான் அதாவது மெகந்தி கலரில் இதுதான் வந்து ஆன்டிக் பீட்ஸு. இதில் வந்து சைஸஸ் வந்து நிறையா இருக்கும். இதில் வந்து பஞ்ச் இது எப்படி கிடைக்கும்னா பஞ்ச் மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு பஞ்ச் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு பஞ்சோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50-60 அந்த மாதிரி வரும். பட் ஆனால் இதில் வந்து நிறையா இருக்கும். எவ்வளோ லைன்ஸ் வந்து 10 லைன்ஸ் வந்து இருக்கும் ஒரு பஞ்சுக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 2 சைஸு. இப்போ நான் ஜூமில் காட்டுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம் இது இதுலேயும் நிறையா சைஸ் இருக்குது. நம்பர் 2லேருந்து நம்பர் 12-15 அந்த வரைக்கும் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம ஆரியில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற சைஸ் தான் வந்துட்டு ஆரியில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்னால் வந்து மெகந்தி கலரில் இருக்கும்ல, அதுதான் ஆன்டிக் பீட்ஸு. இப்போ இதுவே வந்து கோல்டன் கலர்லேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா கோல்டன் கலரில் பேக்கெட்டில் இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் தான். பல்க் நிறையா பீட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பார்த்துட்டிங்கன்னா நான் வாங்கி வந்து 3 மந்த்ஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 20-30 ப்ளவுசஸ் நான் போட்டாச்சு. இப்போ ஆதி பேக்கெட் தான் வந்து காலியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்க்கு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் தான். இந்த பேக்கெட்டில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து ஃபேட் ஆகாது. ஆனால் வந்து இந்த பஞ்சில் வாங்குறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். இதில் வந்து லோ குவாலிட்டி கூட கிடைக்குது. ஸோ நம்ம பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். என்ன தான் வந்து இதிலே நல்ல குவாலிட்டின்னு சொல்லி நம்ம வாங்கினாலுமே இந்த பீட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வராது, ஈஸியாக வந்து கருத்துடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆன்டிக்லேயும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி பேக்கெட்டில் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைசஸ் அந்த ஆன்டிக்கில் என்ன சைசஸ் இருக்கோ அதே தான், அதே மாதிரி இதுலேயும் எல்லா சைசஸ் இருக்கும். இப்போ சுகர் பீட்ஸுக்கு பதிலாகவே அதாவது சுகர் பீட்ஸுக்கு வந்துட்டு ப்ரிசோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். ப்ரிசோ, ப்ரிசியோசியா, மயூக்கி அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஆல்ரெடி அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பீட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அந்த பீட்ஸுக்கு பதிலாகவே இப்போ இந்த மாதிரி பாக்கெட்டில் வரும்னா இந்த பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கு. என்னென்னா ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் இதுலேயே வந்து சின்ன சின்னதாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதாவது ஒரு பேக்கெட்டே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 450 500 இருக்கும். இது வந்து சைஸ் சின்னதாக ஆக வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட அதிகமாகுது. அதாவது ஒரு இந்த சைஸுக்கும் இதோட முன்னாடி இருக்கிற சைஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து வருது. ஏன்னா சின்ன சைஸ் இருக்கும்போது நிறையா பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால இந்த பேக்கெட்லேயே வந்து சின்ன பீட்ஸாக இருக்கும். அதாவது சுகர் பீட்ஸுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு கூட இப்போ வருது. ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி பாருங்கள். இதில் வந்து பிராண்டு அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் வந்து இது வந்து சைனாவிலேருந்து தான் இம்போர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேர் வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் அது இது. ஸோ இந்த மாதிரி நிறையா நேமில் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கவர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி நல்ல திக்னஸாக இருக்கும். இந்த கவர் பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆன்டிக் வில்லியே வந்துட்டு இந்த ட்ராப்பிங் மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பஞ்சாக தான் நமக்கு கிடைக்கும். இதே இதுலேயும் வந்துட்டு நான் அந்த அப்படியே பேக்கெட்டில் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த இதில் கோல்டன் கலர்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஷேப்புக்காக வந்து இந்த பீட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அதாவது ரைஸ் பீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ரைஸ் மாதிரி இருக்கும், இது வந்து ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது தவிர நிறைய லீஃப் மாதிரி, சின்ன திலகம் மாதிரி, அந்த பீட்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ நிறையா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரி வாங்க, இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு. இந்த பீட்ஸுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்லிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம், அதாவது காட்டன் த்ரெட்டு. காட்டன் த்ரெட்டு வந்து நீங்கள் கீழே பாக்ஸில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒடுங்கிடும். ஒடுங்குறதுக்கப்புறம் நீங்கள் கீழே போட்டுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வந்து வைக்கிறீங்களோ அதே இடத்துலையே நமக்கு இருக்கும். ஸோ ரோல் ஆகி வந்து போகாது. இதுவும் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கிங்கன்னா பாக்ஸ் வந்து போட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. இப்போ வந்து சிங்கிள் பீட்ஸை போடும்போது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிங்கிள் பீட்ஸை போடும்போது நீங்கள் வந்து ஒன்றா வந்து லாக் வந்து மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பீட்ஸ் மேலேயே போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து சுகர் பீட்ஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான். இப்போ அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சுகர் பீடு, ஒரு அந்த மாதிரி பெரிய சைஸ் பீடு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்படி இருக்குன்னா
இந்த ரெண்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த பீடை, அதாவது நார்மலாக இதில் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் இடையில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த சுகர் பீடை விட்டுட்டு இந்த பெரிய பீடுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்டிச்சு போடுங்க. ஸ்டிச்சு போட்டுட்டு இது அப்படியே வந்து மேலே இருக்க பீட்ஸ் மேலே பீட்ஸ் மேலே லாக் போட்டிங்கன்னா இந்த மாதிரியும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே இதுதான் கீழே வந்து சமைக்க வச்சுட்டு மேலே பீட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு சேம் இதே மெத்தடு தான். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டரை பார்த்து வந்து திரும்ப வெளியிருந்து உள்ளே கொண்டு வர மாதிரி, அதாவது நீங்கள் இப்போ சென்டர்லேருந்து இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் கொண்டு போகும்போதே இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு போடாதீங்க, அது வந்து கரெக்டாக வராது. நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு தெரியும் எந்த பீட்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு திரும்ப சென்டரை பார்த்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வேணும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் ஒரு செயின் போட்டு லாக் போட்டு திருப்பிட்டு திரும்ப வந்து அந்த பீட்ஸ் வந்து சென்டரை பார்த்து கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி லாக் போடும்போது சென்டர் ஒரு ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் விட்டு நீங்கள் வந்து லாக் போட்டுக்கலாம். ஸோ இதே தான். இனி அடுத்தது வந்து ஒரு பீட்ஸை வச்சுட்டு அதோட ரவுண்டில் வந்து நம்ம போடும்போது எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து சென்டரில் ஒரு பீடை வச்சுட்டு அதை சுற்றி நம்ம போட போகிறோம். அதுக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு எப்பவும் போல் சுகர் பீட்னால் மேக்ஸிமம் வந்து 2-3 கோன்ஸ் வந்து லாக் போடுவோம். பட் சர்க்கிளில் போடும்போது 2 பீட்ஸ் ஒன்ஸ் வந்து லாக் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு சர்க்கிள், அதாவது ரெண்டு ரவுண்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு முடித்ததையுமே லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த சர்க்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பீகாக் கலர் மல்டி கலர் பீட்ஸ் மாதிரி இருக்குது, மல்டி கலர் பீட்ஸு. இப்போ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்துட்டு கோணலாகும். அதனால் உள்ளேயே இன்னொரு ஸ்டிச்சு போட்டுட்டு போடுங்க, இல்லாட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவுட் சைடு வந்து நீங்கள் இன்னொரு ரவுண்டு போடுறதுனா போடலாம். செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து நம்ம லாக் போட்டுட்டு இல்லாட்டி உள்ளே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தான் வந்துட்டு நம்ம செகண்ட் ரவுண்ட் போடுறோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடு எடுத்திருக்கேன். சுகர் பீடு பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு ஃப்ளாட்டாக லோட் பண்ணுறது, அதாவது லோட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதே தான். அதுக்கு பதிலாக வந்து லோட் ஸ்டிச்லாம் த்ரெட்டில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது கத்தனால் வந்து இன்னொரு டைப் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டிச்சில் போட்டால் அதே மெத்தடு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் கிராஸாக வந்து போட்டு காட்டுறேன் எப்படி போடலாம் அப்படின்னா. இந்த இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நெக்லைனில் வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ப்ளவுஸு, ஹேண்டு அந்த மாதிரி பார்டர்லலாம் வந்து இந்த மாதிரி யூஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பீட்ஸை லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சை போட்டு ஒரு லாக் போட்டு திருப்பிட்டேன். ரிவர்ஸில் போயிட்டு திரும்ப வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே லைனுக்கு வந்து நம்ம போய்க்கணும். போனதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு பீடாக வந்து நம்ம லோட் பண்ணணும். அதாவது ஒரு ரைஸ் பீட் ஒன்று, அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒன்று போடுறோம் இல்லையா, அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நான் போட்டு லாக் போட்டேன். லாக் போட்டு திருப்பி, அதாவது நமக்கு தெரியும் டைரெக்ஷன் மாற்றணும் அப்படின்னாலே அந்த இடத்துல லாக் போட்டுட்டு தான் வந்து திருப்பணும். இப்போ லாக்குங்கிறது ஒன்றும் இல்லை, சின்ன செயின் ஸ்டிச்சை தான் சொல்கிறோம். இப்போ பீட்ஸ் போட்டு ஒரு செயின் போட்டேன், அது பக்கத்துலேயே சின்னதாக வந்து நான் லாக் போடுறேன். லாக் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல இந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடு தான், இதே மெத்தடை யூஸ் பண்ணி எந்த பீட்ஸ் வேணாலும் இந்த மெத்தடில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது கட் பீட்ஸு லோட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம், இல்லை ஒரு சமைக்கி ஒரு ரைஸ் பீடு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த மெத்தடு வந்து சேம் தான், என்ன பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி போடும்போது தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.
பின் இதில் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக இருக்கிறத வந்து நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இதை இதே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் பீட்ஸை வச்சு எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பீட்ஸ் மேலே இன்னொரு பீட்ஸை வச்சு எப்படி லாக் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம சமைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கும் மேலே சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு நம்ம லாக் பண்ணுறோம் இல்லையா, அதையும் நம்ம இதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து எப்படி வந்து கிராஸாக வந்து போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பீடு ஒரு சின்ன பீடு அந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அதுக்கும் இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூணு சைடு இருக்க மாதிரி இருக்குது, நம்ம வந்து நாலு சைடு வேணுனாலும் இதே மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரவுண்டில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பீட்ஸை வச்சு போடுறதுல பேசிக்கானது. நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே சுகர் பீட்ஸில் வந்துட்டு நம்ம அந்த அந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுதான் பீட்ஸை பற்றி நம்ம போடுறதுக்கு இந்த பேசிக்கான திங்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்ச போது பேலன்ஸ் எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக போட முடியும் நம்மளால். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.